ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பரபரப்பு விறுபருப்பு, அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டி நம்மளை நெயில் பைட்டிங் பண்ண வச்சு சீட் எட்ஜ்ல கொண்டு போய் நிறுத்தக்கூடிய படம் இது. அதனால இந்த படத்தை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் விடாம பாருங்க. யாருமே போடாம நல்ல கதைகளும் இருக்கிற ஒரு மூவி என் கண்ணிலே படல. நான் தேடி தேடி பார்க்கும் போது இந்த மூவி எனக்கு கண்ணில் பட்டுச்சு. அதனாலதான் உடனே உங்ககிட்ட கொண்டுட்டு வந்துட்டேன். நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவியான டோன்ட் மூவ். நான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு படங்களும் உங்களுக்காக மட்டும்தான், உங்களுக்காகவே தான் இந்த சேனலையும் நான் ஓபன் பண்ணிருக்கேன். சோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன், நடுவுல கொஞ்சம் பிரேக் எடுத்து சரியா படங்கள் போடாததுனால என்ன மன்னிச்சிருங்க. இனிமே ரெகுலரா நம்ம சேனல்ல ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம கண்டிப்பா படத்தை நான் போடுறேன். கதையோட ஸ்பெஷல் கேரக்டரான நம்ம ஹீரோயின் தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவெடுக்கிறா. ஆனா அந்த நிமிஷத்துல ஒரு நல்ல மனுஷன் வந்து அவளை காப்பாத்திடுறான். அவ தற்கொலை பண்ணிக்க நினைச்சதோ ஒரு பெரிய காடுங்க. அந்த காட்டை விட்டு அவ வெளியில சாதாரணமா வந்துட்டு இருக்கும் போது ஒரு சைக்கோ கில்லர் கிட்ட மாட்டிக்கிறா. அந்த சைக்கோ கில்லர் கிட்ட இருந்து இவ தப்பிச்சாலா இல்லையாங்கறத அந்த கதையோட ஒன்லைனர். ஆனா இந்த கதையில ஹீரோயின் எந்த அளவுக்கு தன்னோட பிரெயினை யூஸ் பண்ணிருக்காங்கறத கூர்ந்து கவனிச்சா நம்மளாலையும் சில பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர முடியுங்கறது சாத்தியமான உண்மை. திஸ் இஸ் தமிழ் வோக்கல் கேண்டி, ஐ எம் வீனோ. சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைக்ஸும் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயினான ஐரிஷ காட்டுறாங்க, அவளுக்கு தூக்கமே இல்லங்க, கணவனோ நல்ல தூங்கிட்டு இருக்காரு, பட் இவளுக்கு தூக்கம் இல்ல. ஏன் என்னன்னே தெரியல. அவ தன்னோட வீட்டை விட்டு கிளம்பி ஒரு காட்டுக்கு போறா. அந்த காடோ பெரிய அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள ஆள் நடமாட்டம் அவ்வளவா இல்ல. இவ நடந்து போனவ ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு பக்கத்திலே ஒரு சின்ன போட்டோ இருக்குது. அந்த போட்டோவை எடுத்து பாக்குறா, அதுல ஒரு குழந்தையோட உருவம் இருக்கு. அந்த போட்டோவை கையில எடுத்துட்டு அதை பார்த்து ஃபீல் பண்ணவ டக்குன்னு அதுக்கு பக்கத்திலே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துல ஒரு ஆர்டின் போட்டு அதுல இவங்க மூணு பேரோட இனிஷியலையும் மார்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த போட்டோல இருக்க குழந்தை கண்டிப்பா இவளோட குழந்தையாதான் இருக்கணும். சோ அந்த துக்கம் தாங்க முடியாம தான் இவ இந்த இடத்துக்கு வந்திருக்கான்றது நமக்கு நல்லாவே புரியுது. அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போய் மலை உச்சில நிக்கிறா. அங்க இருந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எத்தனை நிமிஷத்துல டக்குன்னு ஒருத்தன் இவ பக்கத்துல வந்து, பரவாயில்லையே மலையோட விளிம்புல நின்றுட்டு சாகசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு பொறுமையா உட்கார்ந்த உடனே இவளும் அவனை பாக்குறா. என்னோட பேர் ரிச்சர்ட், உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு பூமர் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு, நான் அங்க ஒரு பையனோட போட்டோவை பார்த்தேன், மேபி அவன் இந்த மலையில தான் இறந்துருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதை பத்தி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு அப்பதாங்க ஐரிஷ் வாயை திறந்து பேச, நீங்க அந்த மலை ஓட்டல நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கீழே விழுந்துருவீங்க, கொஞ்சம் பின்னாடி வர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே, நான் நீங்க சொல்றத கேக்குற மாதிரி இல்ல அப்படின்னு இவ சொல்ல, ஓ அப்படியா, சரி குதிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பேரை சொல்லிட்டு குதிக்கலாம்ல, சரி அதையும் விடுங்க, உங்க கதையை கேட்க விரும்பல, அதை நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு புரியும், அதனால என்னோட கதையை நான் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு காரணம் ரொம்ப பிடிக்கும், ஆனா அது வாங்குறதுக்கு காசு இல்ல. இப்படியே காலங்கள் போச்சு. எனக்கு ஒரு மனைவி இருந்தா குளோயி, நாங்க ரெண்டு பேரும் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் அவகிட்ட ஒரு வார்த்தையை சொன்னேன், அதை உங்ககிட்ட சொல்ல விரும்பல, அவளை எவ்வளவோ காப்பாத்த நினைச்சேன் பட் முடியல, ரெண்டு மாசமா ரெண்டு வாரமா நாலு நாட்களா எனக்குள்ளே செத்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம பயங்கர ஃபீல் பண்ணி சொன்ன உடனே அதை பார்த்த ஹீரோயின் சாரின்னு சொல்றா. சாரி, இந்த சாரியை தான் எல்லாருமே சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் வேற வார்த்தை சொல்ல மாட்டாங்களா, நான் அப்பையில இருந்து பாக்குறேன், அவ இறந்ததுல இருந்து எல்லாரும் சாரி சாரி சாரின்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கீங்க, வேற வார்த்தை இல்லையா, அந்த சாரி எனக்கு அவளை திரும்ப கொண்டுட்டு வந்துருமா. நாங்களும் இந்த மலைக்கு ட்ரெக்கிங் வரலான்னு வந்திருந்தோம், என் பையனுக்கு இந்த மலைன்னா ரொம்ப இஷ்டம், அவன் பாபிக்யூ பண்றதுக்காக குச்சிகள் எல்லாம் பொறுக்கிட்டு இருந்தான், நான் பூக்களை பறிச்சிட்டு இருந்தேன், அவன் எங்களை விட்டு அப்பவே போயிட்டான், அவனோட கடைசி குரலை கூட என்னால கேட்க முடியல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்றா. அதாவது அவன் மலையிலிருந்து தவறி விழுந்து இறந்துட்டானாங்க, அந்த துக்கம் தாங்க முடியாமதான் இவன் சூசைட் பண்ணிக்க வந்திருக்கான். அதை கேட்ட இவன், சரி இதுக்கு மேல பேசி உங்க டயத்தை நான் கெடுக்க விரும்பல, என்னதான் நான் பேசினாலும் நீங்க மனசு மாற போறது இல்ல, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன், என் வாழ்க்கையில ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் அழகான நாளை பார்த்த, அதுல உங்களை மீட் பண்ண, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல திரும்பி பார்க்காம போக, இவளும் மலை விளிம்புல அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இவன் பாட்டுல திரும்பி பார்க்காம ரொம்ப தூரம் போயிருப்பான், திடீர்னு மரக்கிளைகள் முறியிற சத்தம் கேட்க டக்குன்னு நின்னு திரும்பி பாக்குறான். பின்னாடியே அவளும் ஃபாலோ பண்ணிட்டு வரா, பரவாயில்லையே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான மலைகள் காடுகள் பாறைகள் எல்லாத்தையும் கடந்து ரொம்ப தூரம் போறாங்க. கடைசியா அந்த காட்டை விட்டு வெளியிலயும் வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் வந்த காரும் அங்க நிக்குதுங்க. ரெண்டு பேரும் தனித்தனியா போறதுக்கு முன்னாடி, பரவாயில்ல இன்னைக்கு நீங்க தற்கொலை பண்ணிக்கிறதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்க, திரும்பவும் இந்த இடத்துக்கு வரமாட்டீங்க தானே அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல மைண்ட் மாறிச்சுன்னா கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட கார்ல ஏற பாக்குறா. பட் இவன் வந்து காரை பார்க் பண்ணிருக்கிறது அவளோட கார் கதவை ஓபன் பண்ண முடியாத மாதிரி பார்க் பண்ணிருக்கான். இவன் இப்ப ரெண்டு காருக்கு நடுவுல நின்னுட்டு இருக்காங்க. டக்குன்னு அதை கவனிச்சவன் கார் விண்டோவை தட்டி, என்னால நீங்க மாட்டிக்கிட்டீங்க போல இருக்கு, நான் தான் தப்பா பார்க் பண்ணிட்டேன், தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறான். இறங்கி வந்து அங்க இருக்கிறது சின்ன கேப்புங்க, அந்த இடத்துக்கு கொடையோட வந்து நிக்க, என்னங்க கொடையெல்லாம் எடுத்துட்டு வரீங்க, மழை வர போதுன்னு
உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னா, இல்ல இல்ல எல்லாத்துக்குமே ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இல்ல நீங்க ஏதோ தப்பு பண்ண போறீங்க ரிச்சர்ட், இவ அவனை பார்த்து வார்ன் பண்ண, இதையே இப்ப சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கொடை எடுத்து ஒரே சொருகு அவ வயிற்றுல போர்ஸா குத்துறோன்னு அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி அப்படியே மயக்கமாயிடுறா. இந்த இடத்துல டோன்ட் மூவ் டைட்டில போட்டு இந்த படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. டைட்டில் ரன் ஆயிட்டு இருக்கும் போதே அவளை கடத்தி காருக்குள்ள போட்டு அவளோட கைகளை கட்டி கேஷுவலா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல மயக்கத்துல இருந்து எழுந்தவன் தான் கையில ஸ்மார்ட் வாட்ச் இருக்கிறத ஃபீல் பண்ணி எப்படியாவது ஐஓஎஸ் பட்டனை அமைக்கி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவன் அதை கவனிச்சிடறான். எல்லாரும் பண்ணக்கூடியதான் பண்ணு, ஒருத்தவங்க கடத்தப்பட்டாங்கன்னா எப்படி தப்பிக்கிறதுன்னு முதல்ல திங்க் பண்ணுவாங்க. தான் கையில இருக்க போனையோ ஸ்மார்ட் வாட்சையோ இது மாதிரிதான் யூஸ் பண்ணுவாங்க. பண்ணு பண்ணு, ஆனா உன்னால யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நான் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன். இங்க இருக்கிறதோ பிரைவேட் நெட்வொர்க், என்ன பண்ண முடியும் ஐரிஷ், நம்ம சேஃபா இருக்கணும் இல்லையா, சரி நீ ஏன் ரிஸ்க் எடுக்கிற, அப்படியே அசையாம படுத்துக்கோ அப்படின்ட்டு அவன் பாட்டுல காரை ஓட்டிட்டு போறாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படி தப்பிக்கிறதுனும் புரியல. கொஞ்ச நேரத்துல தன்னோட பாக்கெட்ல கை விட்டு பாக்குறா, அதுல ஒரு சின்ன கத்தி இருக்கு, இந்த கத்திய வச்சு எப்படியாவது எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு திங்க் பண்ணவ கத்திய கையில வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இவனும் பேசிக்கிட்டே போனவன் ஒரு சின்ன பிளேட் மாதிரி எடுத்து அவகிட்ட போட்டுட்டு, உனக்கு வாமிட் வந்துச்சுன்னா இதுல வாமிட்டு கார் அசிங்கமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவ்வளவு கடுப்பு, இப்ப கத்தியால கயிறு எடுத்தா அந்த சத்தம் இவனுக்கு தெளிவா கேக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. சரி உனக்கு பிடிச்ச உன்னோட மனைவி க்ளோயி எப்படி இருந்தா, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கர டீட்டெயிலா கேட்டோன்னு அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவளும் கயிறை கட் பண்ணிட்டு இருக்கா. டக்குன்னு அவன் நிறுத்திட்டு, எனக்கு தெரியும் நீ ஏன் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண விரும்புறேன்னு தெரியும் அப்படின்னு சொன்னோன்ன டக்குன்னு கயிறை கட் பண்றதை நிறுத்திட்டு பொறுமையா அமைதியா இருக்கா. நீ கொஞ்சம் பாசமா பேசினா நான் கொஞ்சம் மாறி உன்னை விட்டுடுவேன் தானே, அதெல்லாம் செய்ய மாட்டேன், கடத்தினது கடத்தினதுதான், கண்டிப்பா நீ ஒரு வாரம் என் கூட தான் இருந்தாகணும், அதுக்கப்புறம் உன்னை உயிரோட விடுறதா இல்லையாங்கறத நான் தான் தீர்மானிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவன் காரை ஓட்டிட்டு போறாங்க. இவளும் கொஞ்சம் கொஞ்சமா கயிறு எடுத்து என்னையாடா கடத்த நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவனை குத்த போக அவனும் அதை டக்குன்னு தடுத்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் காருக்குள்ளே போட்ட சண்டையில காரு உருண்டு பிறண்டு காட்டுக்குள்ள போய் ஒரு மரத்துல டங்குன்னு மோதிடுது, அதுல பேனட் எல்லாம் உடஞ்சி தனியா போய் ஒழுகுங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா யாருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி காருக்குள்ள காட்டுறாங்க. இவனுக்கோ ப்ராப்பரா சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு போனதுனால ஏர் பேக் ஓபன் ஆகி கால் மட்டும் தான் அடிபட்டு இருக்கும். இவளும் நில கலைஞ்சு போய் அப்படியே கிடக்குறா. டக்குன்னு சுதாரிச்சவ காரை விட்டு இறங்கி கடகடன் ஓட பாக்குறா. அவனும் கீழே இறங்கிடறான். ஐரிஷ் ஐரிஷ் ஓடுறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுட்டு போ, நீ ரொம்ப தூரம் ஓட முடியாது, நான் உன்னை கடத்தின உடனே உனக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன், நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு கொஞ்சம் தோணுச்சு அதனாலதான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷனை காட்டுறான். என்னடா பண்ணு, நீ என்ன இன்ஜெக்ஷனை போட்ட, பாய்சன் இன்ஜெக்ஷனை போட்டிருக்கியா அப்படின்னு இவ கேட்ட உடனே, அதெல்லாம் இல்ல அது விஷ ஊசி எல்லாம் கிடையாது, நான் போட்ட ஊசி உன்னை 20 நிமிஷத்துல பேரலைஸ் பண்ண வைக்கும், ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல உன்னோட கைகள் கால்கள் எல்லாம் மறந்து போகும், 15 நிமிஷத்துல உன்னால நடக்க முடியாது, 18 நிமிஷத்துல உன்னோட வாய்ஸை இழப்ப, 20வது நிமிஷம் நீ கம்ப்ளீட் பேரலைஸ் ஆயிடுவ, எதுவுமே பண்ண முடியாது, நான் சொல்றத மட்டும் கேல அப்படின்னு சொன்ன உடனே இவ விட்டா போதும்ட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஐயோ ஐரிஷ் நீ புரிஞ்சுக்காம ஓடுற, நீ வேகமா ஓடினா இந்த மருந்து ஃபாஸ்டா செயல்படும், சொல்றது கீழே ஓடாத அப்படின்னு அவனும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இவளும் ஓடினவ டக்குன்னு நின்னுட்டு தன்னால முடிஞ்சது என்ன அப்படிங்கறத யோசிச்சுட்டு தன்னோட ஸ்மார்ட் வாட்ச்ல 20 மினிட்ஸ் மட்டும் டைம் செட் பண்றா. இவன் என்ன சொல்றது, நம்ம ஓடலாம்னு சொல்லிட்டு கட கட கடன் ஓடுறாங்க. அவனும் நுண்டிக்கிட்டே ஃபாலோ பண்ணிட்டு வரான். இவ அவனை விட்டு ரொம்ப தூரம் ஓடி வந்திருப்பா. மூச்சு வாங்க ஒரு இடத்துல நிக்கும் போது, ஐரிஷ் 10 நிமிஷம் ஆச்சு, உன் கை விரல்கள்லாம் மறந்து போக போது அப்படின்னு அவன் கத்தி சொன்னோன்ன அந்த காடே எதிரொலிக்கும் பாருங்க. அந்த காட்டை நமக்கு ஏரியல் ஷாட்ல இருந்து காட்டுவாங்க. இவளோட பயத்துக்கும் அந்த காட்டோட சூழ்நிலைக்கும் வேற லெவல்ல இருக்கும் த்ரில்லிங். அதான் டக்குன்னு தன்னோட கை விரல்களை தானே தொட்டு தொட்டு பாக்குறா, 1 2 3 சொல்லி பாக்குறா. அந்த நிமிஷம் அவ குழந்தைக்கு 1 2 3 சொல்லி கொடுத்தாதே ஞாபகங்கள் அவளை அப்படியே தீண்டிட்டு போகும் பாருங்க. அதை இவன் நினைச்சு பாத்துட்டு இருக்கும் போது இவனும் பக்கத்துல வந்துடுறான். வேற வழியில எப்படியாவது ஓடிதான் ஆகணும்னு சொல்லிட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு அவனோட கண் மறைவிலேருந்து கொஞ்சம் தூரம் ஓடிடுறா. கை கால்கள்லாம் மறக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. அந்த நிமிஷத்துல தன்னால ஓட முடியாதுன்ற நிலை வந்தவன என்ன பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்றா. அங்க ஒரு சின்ன ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கு, அதோட கரையில மரத்தோட வேர்கள் போகும் இல்லைங்களா, அதுல சின்ன சின்ன பள்ளங்களா இருக்கு, அங்க ஒளிஞ்சுக்கலான்னு ஒளிஞ்சுக்கிறா. அதே சமயத்துல நல்ல இடம் தான் சூஸ் பண்ணிருக்க, கரெக்டான ஸ்பாட்ட தான் சூஸ் பண்ணி ஒளிஞ்சிருக்க ஐரிஷ். ஐரிஷ் என்னால இந்த பள்ளத்துல இறங்கி வர முடியாதுன்னு தெரிஞ்சு ஒளிஞ்சிருக்க பத்தியா, கிரேட் நீ, ஆனா நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ட்டு இங்கே அங்கேயும் தேடி தேடி பாக்குறான். இவன் பேசிட்டு இருக்கும் போது இவன் மேல நின்று பேசிட்டு இருப்பாங்க, இவன் நிக்கிற அதே இடத்துக்கு கீழே தான்
அவளும் ஒளிஞ்சிட்டு இருப்பா. தன் கை கால்கள் எல்லாம் அடக்கி ஒடுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அவன் பேசி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து போவான். அப்பதாங்க நோட் பண்றா அவனோட கையில கட்டெரும்பெல்லாம் ஊர்ந்து வருது. இவ படுத்துட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய எறும்பு புத்தே இருக்கும். மொத்த எறும்புகளும் அவளை நோக்கி வந்து முகத்துல எல்லாம் ஏறுது. ஒரு எறும்பு மட்டும் அவளோட மூக்குக்குள்ள போக அத்து வரைக்கும் மூச்சை புடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தவ வீச்சுன்னு கத்திக்கிட்டு டக்குன்னு உருண்டு போயிடுறா. அந்த சத்தத்தை கேட்டு அவன் பாத்துறான். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க சின்ன பிள்ளைத்தனமா, சொல்றதை கேளு வா அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா பேசிக்கிட்டு இவள நெருங்க இவ தன்னால ஓட முடியாது அப்படிங்கறத ஃபீல் பண்ணவ பக்கத்துல ஓடிட்டு இருக்க அந்த சின்ன ஆத்துல தொப்பக்கடின்னு விழுந்துடுறா. அதை பார்த்த அவனோ என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ற, ஏய் உன்னால நீந்த முடியாது, நீ பேரலைஸ் ஆக போற, சாக போற, அடியில ஊசு, சொல்றது கேளு, எதையாவது பிடிச்சுக்கிட்டு மேல ஏறிவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ பாட்டுல மிதந்தபடி போயிட்டு இருக்காங்க. அவளோட உடம்பு ரொம்ப தூரம் அந்த ஆத்துல மிதந்து போகுது. திடீர்னு ஒரு மரம் குறுக்க கிடக்கிறதுனால அதை பிடிச்சுக்கிட்டு எப்படியோ கரையேறா. கரையேறி ஊர்ந்து வந்துட்டு இருக்கும் போது கம்ப்ளீட் 20 minutes முடிஞ்சு போயிடுது. கம்ப்ளீட்டா பேரலைஸ் ஆகி அப்படியே படுத்திருக்கா. அந்த சமயத்துல திடீர்னு ஒரு சத்தம், இந்த புல்லு வெட்டுற மெஷின் எல்லாம் தள்ளிக்கிட்டு ஒரு தாத்தா வர அதை பாக்குறா. பட் அவளால அசையவோ கூப்பிடவோ முடியல, அப்படியே படுத்து கிடக்குறா. அந்த தாத்தாவும் கேஷுவலா புல்லு வெட்டிட்டு இருப்பாரு. சடனா இவளை பார்த்த உடனே என்னாச்சு, யார்மா நீ இங்க வந்து படுத்திருக்க, எப்படி நீ முதல்ல வந்த அப்படின்னு கேட்ட உடனே சுத்தமா இவ பதில் சொல்லாம படுத்திருக்கா. இவரும் கிட்டக்க போய் அவளை அசைச்சு அசைச்சு பாக்குறாரு. அவளுக்கோ எந்த ஒரு அசையும் இல்லாம இருக்குது, ஆனா கண்ணு மட்டும் அசைறத நோட் பண்ணிடுறாரு. உடனே தன்னோட கை விரல்களை அவளோட கண்ணுக்கு முன்னாடி இப்படியும் இப்படியும் ஐசோலேட் பண்ணி காட்டின உடனே அவளும் அதுக்கு தகுந்தாப்புல கண்ணை அப்படியே மூவ் பண்றா. அப்ப நான் உன்னால என்ன நல்லா பாக்க முடியும், ஆமா தானே அப்படின்னு கேட்க இவ டக்குன்னு தன்னோட கண் இமைகளை மூடி காட்டின உடனே அப்போ நான் பேசுறதும் உனக்கு கேக்குது இல்லையா அப்படின்னு திரும்பவும் கேட்ட உடனே அவளும் திரும்பவும் கண்ணாலே ரிப்ளை பண்ண ஒரு விதமா நீ எப்படி இங்க வந்த, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அப்பனா உன்ன யாரோ ஹர்ட் பண்ணிருக்காங்க அப்படிதானே அப்படின்னு கேட்ட உடனே படப்படன்னு ரெண்டு தடவை கண்ணசிச்சு காட்டுறா. விஷயத்தை புரிஞ்சுகிட்டவரு பாருமா நான் உன்னை இப்ப இழுத்துட்டு போக போறேன், வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் வச்சு போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண போறேன், ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருமா ட்ராலி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ட்ராலி எடுத்துட்டு வந்து அவளை அந்த ட்ராலியில எடுத்துட்டு போய் வீட்டுல ட்ராலியோட உட்கார வச்சு போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண போறாரு. அந்த சமயத்துல படப்படன்னு கதவு தட்டின உடனே டக்குன்னு அந்த வயசானவர் இவளை பார்த்தோன்ன இவளும் அபய குறி மாதிரி தன்னோட கண்ணை எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா மூடி மூடி திறக்க அவர் புரிஞ்சுக்கிறாரு. சோ வெளியில வந்திருக்கிறதோ ஆபத்து அதானே நான் சமாளிச்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி கதவு திறந்து வெளியில பார்த்தா இவர் கெஸ் பண்ண மாதிரியே ரிச்சர்ட் வந்து நிக்கிறான். தலையெல்லாம் பிளட்டு, அப்படியே பதறிக்கிட்டு சார் என்னோட ஒய்ஃபை பாத்தீங்களா, என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் கார் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருச்சு, ரெண்டு பேரும் இந்த காட்டுலதான் இருந்தோம், எனக்கு மயக்க திரும்பி பார்க்கும் போது அவளை காணும், அவ எங்க போனான்னு தெரியல சார், என்னால அவளை பிரிஞ்சு கொஞ்சம் நேரம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்ன சரிப்பா உனக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்றேன், நான் உள்ள போய் கார்ட்லெஸ் எடுத்து போலீஸ்க்கு போன் பண்ணி ஹெல்ப் கேக்குறேன் சரியா, இங்கே இல்ல அப்படின்னு கதவை சாத்திட்டு இவர் உள்ள வந்து போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண போறாரு. இடையினாவே இந்த தாத்தாவோட பின்னாடியே வந்து நிப்பானா. அத பார்த்த உடனே இவருக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. எப்படி நான் உன்ன வெளியில தானே நிக்க சொன்னேன், நீ பாட்ட உள்ள வந்துட்டு என்னோட பர்மிஷன் இல்லாம அப்படின்னு கேட்ட உடனே இங்க பாருங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் ஷிவரிங்கா இருக்கு, ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் இந்த சோஃபால உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், என்னோட ஒய்ஃபை தேடணும், அவளை என்னால பிரிஞ்சிருக்க முடியாது, அவளுக்கு என்னாச்சும் ஏதாச்சுன்னு பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல சரி உட்காரு அப்படின்னு அவனோட முன்னாடி இவரும் உட்காந்துக்கிறாரு. அப்போ ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின் இவன் உட்காந்துட்டு இருக்க சோஃபாவுக்கு பின்னாடி தாங்க இருக்கா. நான் இப்ப போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணி உன் பேரு சொல்லி உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, நீ ஒய்ஃபை தொலைச்சிட்ட, அத்தி மீறி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன்னு நான் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன் பரவாயில்லையா அப்படின்னு இந்த வயசானவர் கேட்டுட்டு ரிச்சர்ட பார்த்தா அவன் அப்படியே செல்ல மாதிரி உட்காந்துருந்தவன் திடீர்னு அழுகுறாங்க. அவன் தேம்பி தேம்பி அழுகிறத பாத்துட்டு இங்க பாருங்க அழாதீங்க, என்னாச்சு, நான் தான் போலீஸ்க்கு கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறேன்னு சொல்றேனே அப்படின்னு சொன்னோன்ன இல்ல அத்திமீறி நுழைஞ்சிட்டேன்னு சொன்னீங்கல்ல அதுக்காக தான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, இங்க பாருங்க என்னோட பேர் ஆண்ட்ரூ, ஆக்சிடென்ட் நடந்ததுல என்னோட போனை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்களோட போனை எடுத்து நான் கால் பண்ணிக்கிறேன், நானே ஹெல்ப் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல பெரியவரும் உண்மையாவே நம்பிடுறாரு. என் ஒய்ஃபை பிரிஞ்சு நான் கொஞ்ச நேரம் கூட இருந்ததுல அவ ஒரு கேட்டடோனிக் திடீர்னு கோவம் வந்துச்சு, நான் பேச மாட்டா, அவளுக்கு மென்டல் இல்னஸ் எல்லாம் இருக்குங்க, அவளை அப்படியே சும்மா விட்டுற முடியாது, உங்களோட ஹெல்ப் இருந்துச்சுன்னா நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம், சரி வந்ததுல இருந்து என்னோட கஷ்டத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்க, இந்த வீட்டுல நீங்க தனியா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களோட கதையை கொஞ்சம் சொல்ல முடியுமா, அதுவாது என்ன ஆறுதல் படுத்தும் அப்படின்னு கேட்ட உடனே இவரும் மனசு உருகி தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னோட ஒய்ஃப் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டா, எங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், சும்மாவே இருக்க மாட்டா, என்ன பத்தி கேர் பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. சரிப்பா நீயும் என்ன மாதிரிதான் இருக்க, டு பி ஃபிராங்க் நான் உன்கிட்ட ஒன்னு ஓபனா கேட்டா உன்னால பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த பெரியவர் கேட்கும் போது ரிச்சர்டோட பாக்கெட்ல இருந்து போன் வைப்ரேட் ஆகுதுங்க. நல்ல வேலையா இவரு உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி போன் ரிங் ஆகி காட்டி கொடுத்துருது. பெரியவரும் உஷாராயிடுறாரு. டக்குன்னு அவர் உட்காந்து நாற்காலில இருந்து எந்திரிச்ச உடனே என்ன எந்திரிக்கிறீங்க அப்படின்னு இவன் கேட்ட உடனே ஏன்பா போனே இல்லன்னு சொன்ன, உன் பாக்கெட்ல போன் இருக்கு, என்னப்பா சொல்ற நீ அப்படின்னு கேட்ட உடனே இல்ல நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க அந்த விஷயத்த மட்டும் எனக்கு சொல்ல
முடியுமா அப்படின்னு அவன் கேட்ட உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ரெண்டு அடி எடுத்து வச்சவரு டக்குன்னு கார்ட்லெஸ் எடுத்து போன் பண்ணி போலீஸ் கிட்ட இங்க பாருங்க ஒருத்தன் அத்துமீறி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான் அவன் சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கு அவன் என்ன ஹர்ட் பண்ண போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பெரியவர் சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ரிச்சர்ட் எழுந்துச்சு நான் உங்களை ஹர்ட் எல்லாம் பண்ண போறது இல்ல கொலை பண்ண போறேன் அப்படின்னு போலீஸ் லைன்ல இருக்கும் போதே பெரியவரை போட்டு சரி அடி அடிக்க அவரும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு தன்னை காத்துக்கிறாரு திரும்ப அடிக்கிறாரு இப்படியே ரெண்டு பேருக்குள்ள கை கலப்பாகுதுங்க ரெண்டு பேருக்கும் பலத்தடி திரும்பவும் கார்ட்லெஸ் எடுத்து அவர் போன் பண்ண ட்ரை பண்றாரு ஒரு பக்கம் ரிச்சர்ட் போய் தமால்னு உழுந்து கிடப்பான் அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு கத்தி கிடக்கு அதை கையில எடுத்துக்கிறான் அது தெரியாத பெரியவர் அவன் பக்கத்துல போயிடுறாரு சதக்குன்னு கத்தியாலே அந்த பெரியவர் காலை குத்தி கீழே படுக்க வச்சிடறான் திரும்பவும் ரெண்டு பேருக்கும் கை கல பயங்கரமும் முத்துது இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பாத்துக்கிட்டு பதறி போய் கிடக்குறா அதுல டேபிள் மேல ரிச்சர்ட் விழுவான் ரிச்சர்ட் மேல வயசானவர் சாய்வாரு அப்போ அவன் கையில இருந்த கத்தி பெரியவரோட வயிற்றுல இறங்கிடும் ஒரு தடவை இல்லைங்க பல தடவை குத்தி குத்தி திருகுவான் அவரை தொப்புன்னு கீழே போடுவான் அப்பதான் அவரோட உயிர் பிரியிற நேரத்துல ஹீரோயினோட முகத்தை பாப்பாரு அசைவில்லாம கிடக்குற ஹீரோயினும் அந்த பெரியவரோட முகத்தை பாப்பா இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம வீடு முழுக்க இப்படியும் அப்படி நடந்துட்டு இருப்பான் திடீர்னு கார்ட்லெஸ்ல நீங்க சொன்ன ஸ்பாட்டுக்கு சீக்கிரமா வந்துடுறோம் அங்க ஏதோ பிரச்சனைன்றது எனக்கு நல்லாவே தெரியுது போனை மட்டும் கட் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்ல அந்த கார்ட்லெஸ் எடுத்து டமால்னு உடச்சு போட்டவன் இந்த பெரியவர் சொன்ன மாதிரி பக்கத்துல இருக்கிற கேரேஜ்ல கண்டிப்பா ஒளிஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு அங்க போய் செக் பண்ணி பாக்குறான் அங்க பெட்ரோல் தாங்க இருக்கு அவ இல்ல சரி என்ன பெட்ரோல் எடுத்துட்டு வந்து இந்த வீடு முழுக்க ஊத்தி கொளுத்தி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொளுத்துறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு என்ன நடக்க போகுதுன்றது நல்லாவே புரிஞ்சிடும் இந்த இடத்துல அவன் நெருப்பு வச்சுட்டு போனா கண்டிப்பா நம்மளும் சேர்ந்துதான் எரிவோம் எப்படியாவது தப்பிக்கணும் நெருப்புல மாட்டிக்கிறதுக்கு பதில சீரியல் கில்லர்ட்டே மாட்டிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணவ தன்னோட கை விரல்களை மட்டும் அசிச்சு அசிச்சு டொக்கு டொக்குன்னு தட்டுறா இவனுக்கும் அந்த சத்தம் கேக்குது பட் என்ன சத்தம்ன்றது கரெக்டா புரியாததுனால வீட்டுக்கு நெருப்ப வச்சுட்டு அவன் பாட்டுல வெளியில நிக்கிற கார்ல பெட்ரோல் கேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க ஆனா கார் ஸ்டார்ட் ஆகல இவ்வளவு முயற்சி பண்ணி தன்னோட கைய கொஞ்சம் நீட்டா ஏன்னா அந்த விண்டோல விண்ட்ஷீல்ட் கவர் இருக்கும் அதோட கயிறு தரையில பட்டிருக்கும் அந்த தரையில பட்டிருக்க கயிறு புடிச்சு இழுக்க ட்ரை பண்றா காட் கிரேஸ் வெளியில இருந்து அவனும் பாக்க என்ன ஜன்னல் மூடி மூடி திறக்குது அப்படிங்கிற மாதிரி கவனிச்சுட்டு டக்குன்னு வந்து இவ்வளவு காப்பாத்திடுறான் காப்பாத்தினவன் வீட்டை விட்டு வெளியில தூக்கிட்டு போய் என்ன பண்ணி வச்சிருக்க பாத்தியா அப்படிங்கிற மாதிரி வீட்டை காட்டிட்டு சொல்லிட்டு அவளை கார்ல திரும்ப கடத்திட்டு போவான் பாருங்க காரை ஓட்டிட்டு படுவேகமா போற வழியில இங்க பாரு ஒன்னாலதான் ஒருத்தனை கொன்ன இது வரைக்கும் யாரையும் கொன்னது இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கான் இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இது வரைக்கும் அவனுக்கு ஃபேமிலியே இல்ல ஒய்ஃப் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லியிருப்பான் ஆனா அவனுக்கு ஒரு கால் வருதுங்க போன் அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போட்ட உடனே அப்பா எப்ப வீட்டுக்கு வரீங்க எனக்கு மார்க் ஷீட் எல்லாம் வந்துருச்சு ரெண்டுலயே ஒன்னத்துல பி அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்லையே ஆல் இஸ் அமேசிங் ஒன் இஸ் பெரி அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்ன உடனே அப்பா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் அம்மா பேசணுமா அப்படின்னு சொன்ன சரி சர்ப்ரைஸ் பண்ணாத அம்மா கிட்ட போனை கொடு அப்படின்னு இவன் ரிப்ளை பண்ண உடனே ஒரு லேடி என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வீக்கெண்ட் பார்ட்டி தான் நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கான் 10 மணிக்கு சரியா வந்துருங்க ஓகே அப்படின்னு சொன்ன உடனே இவனும் ஓகே லிசி அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறான் இதுல இருந்து ஒண்ணு மட்டும் புரியுதுங்க இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க சோ பேரண்ட்ஸ் மீட்டிங் போறதுக்காக நாளைக்கு மீட் பண்ணும் இல்லையா அந்த கடப்புலயே அவன் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான் இவனுக்கு முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கும் இந்த போன் கால் கட் ஆன உடனே அதை ஓவர்டேக் பண்ணி போவான் பாருங்க ஆப்போசிட்ல ஒரு பஸ் வரும் அதையும் மீறி டக்குன்னு போவான் இவன் கொஞ்சம் பயந்துடுறா இங்க இருந்து நேரம் ஒரு பெட்ரோல் பங்க் போயிட்டு வண்டியை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி கூலர்ஸ் எல்லாம் கடல போட்டுக்கிட்டு தொப்பி எடுத்து மாட்டிக்கிறான் அடுத்து இவ்வளவு பாத்துட்டு தொப்பிய கழட்டி அவளோட தலையில மாட்டிட்டு அவன் பாட்டுல கேஷுவலா வண்டி விட்டு கீழே இறங்கினவன் அப்படியே நின்னு பாக்குறாங்க ரோட்ல பெட்ரோல் பட்டு வேகமா போயிட்டு இருக்கு அதாவது அந்த பெரியவர் கால் பண்ணாரு இல்லைங்களா அந்த போலீஸ் போயிட்டு இருக்கு அதையும் ஒண்ணும் தெரியாத மாதிரி பாத்துட்டு தூரத்துல பாக்குறா அங்க புகை வந்துட்டு இருக்குங்க இவ வீட்டை குளத்துன அந்த புகை தெரியுது ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவ கண்ணாடி வழியில வெளியிலேயே பாத்துட்டு இருக்கா இவளால பேசவும் முடியாது அசையவும் முடியாது அந்த சமயத்துல ஒரு குட்டி பொண்ணு வந்து காரோட கண்ணாடி பக்கத்துல நின்னு இவளையே பாத்துட்டு இருக்கு இவளுக்கு தன்னோட மகன் ஞாபகம் வர அப்படியே பாத்துட்டு இருக்கா ஏதாவது ஒன்னு சொல்லலாமா ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு எத்தனைக்கிற டைம் அந்த குட்டி பொண்ணோட அம்மா வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சீக்கிரவா தெரியாதவங்கள்ட்ட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக இங்க நடக்கிற விஷயங்களையும் அவனும் கடையை விட்டு வந்து வெளியில பாத்துட்டு இருக்கா இவனுக்குதான் பயங்கர கான்பிடன்ட் ஆச்சு இவளால பேச முடியாதுன்னு டக்குன்னு அவன் பாட்டுல கேஷுவலா வந்து பெட்ரோலையும் போட்டுட்டு அவளை திரும்பவும் கூட்டிட்டு போறான் நேர காரை ஓட்டிட்டு போனவன் இவனோட கார் ஒரு மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆகி நிக்கும் இல்லையா அந்த இடத்துல இந்த ட்ரக் எடுத்துட்டு போய் நிறுத்தி தன்னோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு இந்த ட்ரக்ல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து கீழே போட்டு உடஞ்சு போன இவன் காரை ட்ரக்ல கட்டி டோ பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்காக கார் கடையில இவன் படுத்துட்டு இருக்க சமயத்துல அந்த இடத்துக்கு ஒரு பெட்ரோல் வருது என்ன இங்க சஸ்பீஷியஸா ரெண்டு வண்டி நிக்கிதே அப்படின்னு இறங்கி வந்த போலீஸ் ஆபீசர் அமைதியா உட்காந்துட்டு இருக்க ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறாரு அவ எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம அவரையே பாத்துட்டு இருந்தோன்ன டக்குனு இவன் கார் கடையில இருந்தவன் துணியோட வெளியில வந்து வாங்க ஆபீசர் இவ்வளவு மார்னிங் உங்களை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம் என்னப்பா கார்ல உட்காந்துட்டு இருக்கவங்க எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னு போலீஸ் ஆபீசர் சொல்ல இல்ல அவ கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிட்டான் அதனாலதான் பேசாம உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே என்னது காலையிலேயே குடிச்சிட்டாங்களா எப்படி அது அப்படின்னு இவனு பாத்து கேட்ட உடனே சார் அவ எப்ப
பார்த்தாலும் அதான் பண்ணிட்டு இருக்கா சார் அப்படின்னு இவன் சொல்ல, அப்போ நீங்களும் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல அதெல்லாம் நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்ன, ஆக்சுவலா இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்ல சார், காலையிலேயே ஜாய் ரைட் போடணும்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்து நேரா இந்த மரத்துல மோதி நிறுத்திட்டா அப்படின்னு சொன்னோன, அப்போ இந்த ட்ரக் யாரோடது அப்படின்னு போலீஸ் ஆபிசர் கேட்க, இது ஜாயின் ஒருத்தரோடது, நான் ஹெல்ப்புக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்ன, இப்ப ஜாய்க்கு கால் பண்ண முடியுமான்னு சார், அது பர்சனல், எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்ல முடியுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் எப்படியாவது காரோட கண்ணாடியை திறந்து போலீஸ் ஆபிசர் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பொறுமையா அந்த வேலையை பண்றா. அதுக்குள்ள அவங்களோட ஐடி கார்டை காட்ட முடியுமா, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே, என்னோட பேர் ஆண்ட்ரூ, தாங்க என்னோட ஐடி கார்டு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது, உங்க லைசன்ஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்க, சார் அதை ரெனியூ பண்ணணும், எங்க சார், இவளை பாத்துக்கிறதுக்கே டைம் போகுது. சோ அதுக்கப்புறம் ட்ரக் எடுத்துட்டு போய் பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கீங்க சரியா அப்படின்னு கேட்டோம்னா, கரெக்ட் சார், அங்க கடை இருந்துச்சு இல்லையா, இவ ஏதாவது வாமிட் எடுப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கினேன் சார் அப்படின்னு சொல்ல, போலீஸ் ஆபிசரும் கேஷுவலா எடுத்துக்கிறான், சரி உங்க ஒய்ஃப் மட்டும் தானே கார் எடுத்துட்டு வந்து மரத்துல மோதினதா சொன்னீங்க, உங்க முகத்துக்கு என்னாச்சு என்ன அடி அப்படின்னு கேட்க, இவன் தட்டு தடுமாறிட்டு இருக்கான், அதே சமயத்துல அவளும் காரோட கதவை ஓபன் பண்ணிடுறாங்க. அந்த சவுண்டை கேட்டுட்டு, நான் கேட்ட கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல, உங்க ஒய்ஃப் சொல்றாங்களான்னு பாக்கலாம் அப்படின்ட்டு அவ கிட்ட நெருங்கி போக, அவ அப்பவும் எதுவும் பேசாம இருக்கா, என்னதான் இங்க நடந்துச்சு, கிளியரா சொல்லுங்க ஆபிசர், உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு, இவ 10 மாசமா குடிச்சிட்டு இருக்கா, ஒண்ணும் இல்ல, எங்க குழந்தை மெத்தையோ இறந்ததுக்கு அப்புறம் தான், அத அவளால தாங்கிக்க முடியாம எனி டைம் பாட்டிலோட தான் இருக்கா, ஏன் ஒரு ஆக்சிடென்ட் ஆனன்னு கால் பண்ண கூடாது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா அவளை யாரு காப்பாத்துறது, போதையில வந்து இடிச்சுட்டா மனக்குழப்பம், போலீஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவளதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா அவ ஃபீல் பண்ண, அவளோட கண்ணிலையும் கண்ணீர் வருதுங்க, எப்படி எல்லாம் உருட்டுறான் பாருன்ட்டு. ஒண்ணு புரியாம போலீஸ் ஆபிசர் அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நிக்கும் போது, லைட்டா இவ ஹெல் அப்படின்னு சொல்லிடுறான், ஏதோ ஒண்ணு இவ பேச எத்தனைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்து, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க, ஹெல்ப் மீன்னு தன்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி சொல்லுவா பாருங்க, அப்ப இவன் பதறி போய் கிட்டக்கு வருவான், நான் என் ஒய்ஃபை பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிட்ட என்னன்னு கேட்ட உடனே ஹெல்ப் மீன் சொல்லிடுறா. அது போலீஸ் ஆபிசருக்கு புரிஞ்சிருது, ஏதோ ஃபிஷியா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ள இவன் ரெண்டு வண்டியும் டோ பண்றதுக்கு ஒரு பெரிய இரும்புரோட கார் கடையில வச்சிருப்பான், அதை எடுத்தவன் போலீஸ் ஆபிசர் எதிர்பார்க்கிற நேரத்துக்குள்ள அட்டி அட்டி நட்டுச்சு, அங்கேயே கொண்டு போடுறான், இவளால ஒண்ணுமே பண்ண முடியல, அப்படியே உட்காந்துட்டு இருக்கா, உனக்கு ஒண்ணு முடிச்சிட்டு பயங்கர போர்ஸா வந்து இவளோட மூஞ்சு கிட்ட அப்படியே பாப்பான் பாருங்க, இவ கிட்ட பேசி என்ன பலன் அப்படின்னு திரும்பவும் அந்த போலீஸ் ஆபிசரோட டெட் பாடிய பேட்ரோல்லே போட்டு அங்க இருக்க வயர்லெஸ் எல்லாம் புடுங்கி கையோட எடுத்துக்கிட்டு பேட்ரோல கொளுத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. போயிட்டு இருக்கும் போதே இவளுக்கு கொஞ்சம் பேச்சு வருது, இவ பேச ஸ்டார்ட் பண்ணும் போது, இங்க பாரு பேசாத, நீ டீஹைட்ரேட் ஆயிருக்க, அதனால பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஓ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி விஷயங்களை நிறைய பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டோம்னா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றான், சோ என்ன வச்சுதான் ரிஹர்சல் பண்றியா, எதுக்காக உனக்கு இப்படி ஒரு சைக்கோத்தனம், 2 மாசம் பெட்ல ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடந்தியே, அதனால உனக்கு இது மாதிரி சைக்கோத்தனம் வந்துருச்சா, நல்ல ஃபேமிலி அழகான குழந்தை, என்ன இப்படியே வண்டியை நிறுத்தி ஓரமா விட்டுட்டீன்னு நான் பாட்டுல இறங்கி போயிட மாட்டேன் அப்படின்னு கேட்ட உடனே, அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படின்னு அவன் சொல்ல, எதுக்காக என்ன காப்பாத்துன, அப்படியே என்ன சாக விட்டு இருந்தா கூட நிம்மதியா செத்துருப்பனே, நீ இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உன் பொண்ண உன் ஃபேமிலிய நீ மிஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு இவ சொல்ல, என் பொண்ணை பத்தி மட்டும் பேசாத அப்படின்னு பயங்கர உருக்கமா பேசுறான். சோ இன்னொரு ட்ரூத் என்னன்னா, இது வரைக்கும் க்ளோயின்னு சொல்லிட்டு இருந்தது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, இவனோட பொண்ணுதான், ஆக்சிடென்ட் ஆற சமயத்துல அவளோட கழுத்தெலும்பு முறிக்கப்பட்டது, கார் கண்ணாடி அவளோட காலில் சுருகி இருந்துச்சு, அவளோட மூச்சு கொஞ்சம் கொஞ்சமா நின்றுட்டு இருந்துச்சு, அந்த சமயத்துல அப்பதானே உணர்ந்தேன் என்னாலதானே இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்ல, எஸ் டூ அமேசிங் அண்ட் ஒன் பெரிஸ் அப்படின்னு அவர் ரிப்ளை பண்ண, என்ன என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப திரும்ப கேட்க, நீ உடஞ்சு போயிட்ட, அது உனக்கு உதவாது அப்படின்னு சொல்ல, என்னது நானா உடஞ்சு போயிட்டேன், இல்ல இல்ல இந்த பிளான்ல வேற ஒரு சேஞ்ச் இருக்குன்னு டக்குன்னு காரை திருப்பிக்கிட்டு ஒரு லேக் வியூக்கு போறாங்க, அங்க போனவன் காரை விட்டு கீழே இறங்கி கேட் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு திரும்ப கார்ல வந்து ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணி லேக் வியூல கொண்டு போய் நிறுத்துவான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து இவன் மேல வச்சிருப்பான் காருக்கு மேல, அதை எடுத்து மறைச்சு வச்சு இவனை குத்துறா, குத்துனவனால இன்ஜெக்ட் பண்ண முடியல, அப்படியே நிதானமா இவனும் பாக்குறான், அவளால இன்ஜெக்ட் பண்ண முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அவ கையை தட்டி விட்டுட்டு இன்ஜெக்ஷன் எடுத்து மருந்தெல்லாம் கீழே ஸ்பில் பண்ணிட்டு, என்னையே காலையிலேயே சாக விட்டுருக்க கூடாது, இவ்வளவு டார்ச்சர் பண்றியே அப்படின்னு சொன்னோன்ன, ஒண்ணும் இல்ல உன்னோட விதி, நீ இப்படிதான் சாகணும்னு இருந்திருக்கு அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இவ்வளவு போட்ல ஏத்திட்டு போறதுக்கு முன்னாடி கார்ல இருந்து ஒரு கத்திய மட்டும் எடுத்துக்கிறாங்க, அந்த லேக் வீல போய் ஒரு போட் இருக்குங்க, அந்த போட்ல அவளை கட்டி போட்டுட்டு இவன் அந்த போட் எடுத்துக்கிட்டு நடுவுல போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவன், என் பையனோட சின்ன போட் நீ கார்ல கொடுத்த இல்லையா, நான் கூட அதை தப்பா சொல்லிட்டேங்க, பிளேட் கொடுத்தான்ட்டு, அந்த போட் அதை ஃபைனலா எனக்கு எடுத்து கொடுப்பியா அப்படின்னு கேட்ட உடனே இவனும் பாக்கெட்டை செக் பண்றான், இந்த சைடு இந்த பாக்கெட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடுப்புல சொல்லி இருந்த கத்திய உருவிடுறா. அதை ஃபீல் பண்ணவன் சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு அந்த கத்தியாலேயே அவன் கழுத்துல குத்தி முகத்துல ஏத்திடுவா பாருங்க, அவன் கத்திய உருவி போட்டுட்டு பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கும் அங்க ஒரு போர்க்களமே நடக்கும்.
நடக்குது. அதுல இந்த போலீஸ் ஆபீசர் கையில ஒரு கன் இருந்திருக்கும் இல்லையா, அது இவனோட பாக்கெட்ல இருந்து கீழே விழுக ஒரே எத்து இவனை அந்த ஏரிக்குள்ள தள்ளி விட்டுறா. கீழே விழுந்த கண்ணு எடுத்து சுட தெரியாம போட்ல ரெண்டு குண்டு, அவன் மேல ரெண்டு குண்டுன்னு பாய்ச்சவ அப்படியே போட்ல படுத்துக்கிட்டு பயங்கர ரிலாக்ஸா ஃபீல் பண்றா. இவன் தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். எங்க இவ கொஞ்ச நேரம் தாங்க ரிலாக்ஸா இருந்திருப்பா, அதுக்குள்ள போட்டு ஃபுல்லா தண்ணி வந்துருது. அதுவும் இவ உள்ளட்டாத சுட்டதுனால பெரிய ஹோல்ஸ் இருந்திருக்கும். சோ ஃபாஸ்டா தண்ணி வர இவளும் கொஞ்சம் கொஞ்சமா மொழிகிட்டே இருக்கா. இவளுக்குதான் எழுந்திருக்க கூட முடியலையே, என்ன பண்ணுவா இவ. அப்படியே போட் சிங்க் ஆகுது. மொழிகி போனவ மேல நீந்தி வரதுக்கான அறிகுறியே இல்லங்க. அந்த சமயத்துல அவளோட பையனோட போட் மிதந்து போக அந்த ஏரியை மட்டும் கொஞ்சம் நிமிஷம் நமக்கு காட்டுவாங்க பாருங்க, நமக்கே திக்கு திக்குன்னு இருக்கும். ஆனா திடீர்னு ஹீரோயின் மேல எழுந்து வந்து கரைக்கும் வந்துடுறா. இவ வந்து கரையில உட்கார்ந்துட்டு இருக்க அதே சமயத்துல அவனும் இவளுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல கரையேறான். பட் ரொம்ப அவனுக்கு காயங்கள் இருக்கிறதுனால அங்கேயே விழுந்து துடிச்சுக்கிட்டு இருப்பான். இவளும் அவனை கேஷுவலா பாத்துட்டு அடுத்து அவங்க கிட்ட போய் அவனோட நெஞ்சில மண்டிட்டு திரும்ப எழுந்து நின்னு அவனை பார்த்து தேங்க்யூன்ற வார்த்தையை சொல்றா. ஏன்னா இவனும் இதே வார்த்தையை தான் தான் பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான். அதனாலதான் இவன் இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகி ஒரு சைக்கோ கில்லரா மாறியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தையும் முடிச்சிருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.